எக்ஸசைஸ் 3.7 ஃபர்ஸ்ட் கொஷன் ஜீரோ ஆஃப் எக்ஸ் கியூ பிளஸ் 64 இஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸோ நம்மளோட கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் குவஷனை ஈக்குவல் டு ஜீரோ பண்ணலாம். இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 64 நம்ம அந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 64 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் கியூப்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த 64 நம்ம வந்து சம் கியூப் டேர்ம்ஸில் எழுதலாம். ஸோ அதை எப்படி எழுதலான்னா 4 வச்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஆர் 4 பேலன்ஸ் 2 24 வந்து 6 டைம் தென் அகெயின் 4 டேபிளில் 4 தென் அகெயின் 4 டேபிளில் 1. ஸோ நமக்கு வந்து மைனஸ் 4 கியூப் அப்படின்னு கிடைக்கும். தென் இங்கே ரெண்டு சைடும் இருக்கிற கியூப் ரூட்ஸை கியூபை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷனில் நம்ம ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ நம்ம செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் பாலினோமியல்ஸ் ஆஃப் டிகிரி எம் அண்ட் என் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் இஃப் எச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் தென் த டிகிரி ஆஃப் எச்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது எஃப் எக்ஸ் அப்படின்றது ரெண்டு பாலினோமியல், அந்த பாலினோமியல் டிகிரி என்னென்னா எம் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளாம் ஒரு அசம்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதோ ஒரு பாலினோமியல் அதனுடைய டிகிரி வந்து எம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் பவர் எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் வந்து ஜீன்ற ஒரு பாலினோமியலுக்கு வந்து அதனுடைய டிகிரி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் பவர் என் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து டிகிரி ஆஃப் எச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா எஃப் இங்கே வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ் பார் என்னன்னு தெரியும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் எக்ஸ் பார் என். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பார் என் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ் பார் என்னை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பார் என் தென் ஆல்ரெடி ஒரு பவர் எம் இருக்குது ஹோல் பவர் எம். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதலான்னா எக்ஸ் பவர் இந்த பவரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எம்என்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய டிகிரி என்னென்னா எம்என். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அ பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் ஆஃப் டிகிரி என் ஆல்வேஸ் ஹாஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அதனுடைய டிகிரி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக ரூட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுடைய இந்த டிகிரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 ரூட்ஸ் இருக்கும். ஆர் இப்போ வந்து எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 4 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லீடிங் எலிமெண்ட்டோடைய பவர் என்னென்னா 5. ஸோ இங்கே வந்து 5 ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அதனுடைய டிகிரி வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து லீடிங் எலிமெண்ட்டோட பவர் வந்து என். ஸோ இங்கேயும் என்னன்னா என் ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என் டிஸ்டிங் ரூட்ஸ். எக்ஸசைஸ் 3.7 ஃபோர்த் க்வெஸ்சன். இஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அட் த ஜீரோஸ் ஆஃப் எக்ஸ் கியூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் தென் சம்மேஷன் 1/ஆல்ஃபா இஸ். ஸோ அதாவது நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம சம்மேஷன் 1/ஆல்ஃபா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏபிசிடியோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏன்றது என்னென்னா நம்மளுடைய எக்ஸ் கியூபுடைய கோஃபிஷியன் 1, பின்றது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன் பி, தென் சின்றது வந்து எக்ஸுடைய கோஃபிஷியன் கியூ அண்ட் டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து நம்ம வீட்டாஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீட்டாஸ் ஃபோனில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கொடுத்துருக்க இந்த 3 ரூட்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக ப்ளஸ் பண்ண போகிறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும்னா மைனஸ் பி பை ஏ. இங்கே நமக்கு பியோட வேல்யூ என்னென்னா பி, பி பை ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ மைனஸ் பி பை 1 வந்து மைனஸ் பி. இப்போ அடுத்து வந்து நம்மளுடைய ரூட்ஸை வந்து நம்ம பேராக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து சி பை ஏ ஈக்குவல் டு இங்கே சியோட வேல்யூ என்னென்னா கியூ, கியூ பை ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ கியூ பை 1 இஸ் கியூ. அடுத்து வந்து நம்மளுடைய
இது ரூட்ஸை வந்து நம்ம த்ரீயாகவே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ மைனஸ், இங்கே நம்மளோட டி வேல்யூ வந்து ஆர், ஆர் பை ஏ, ஏ வந்து ஒன், ஸோ மைனஸ் ஆர் பை ஒன் இஸ் மைனஸ் ஆர். ஓகே, இப்போ நமக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம்மேஷன் ஒன் பை ஆல்ஃபா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம்மேஷன் ஒன் பை ஆல்ஃபா நம்ம எப்படி எழுதலாம்னா, ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் பை காமா. ஸோ நம்மளுடைய ரூட்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம எல்சியம் எடுக்கணும். ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா காமாக்கு எல்சியம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா காமா தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த டினாமினேட்டரும் கம்பேர் பண்ணால் நமக்கு பீட்டா காமா இல்லை. ஸோ அது வந்து நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும் பீட்டா காமா. அடுத்து இந்த டினாமினேட்டரையும் நம்ம நம்மளோட எல்சியமையும் கம்பேர் பண்ணால் நமக்கு ஆல்ஃபா காமா இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும் நியூமினேட்டரில். அடுத்து இந்த டினாமினேட்டரையும் நம்மளோட எல்சியமும் கம்பேர் பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ஃபா பீட்டா இல்லை. ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இப்போ வந்து நமக்கு இந்த இதனுடைய வேல்யூ தெரியும். இதனுடைய வேல்யூ என்னென்னா க்யூ டிவைடட் பை இதனுடைய வேல்யூ என்னென்னா மைனஸ் ஆர். ஸோ நமக்கு வந்து மைனஸ் க்யூ பை ஆர்ன்னு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த ரேஷனல் ரூட் தியரம் விச் நம்பர் இஸ் நாட் பாசிபிள் ரேஷன் ஜீரோ ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷனல் ரூட் தியரமுக்கு வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று பி பை க்யூ. ஸோ பீன்றது என்னென்னா இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட். ஸோ இங்கே நம்மளுடைய ஏ நாட் வந்து இந்த கடைசியில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளுடைய ஏ நாட் இஸ் மைனஸ் ஃபைவ். தென் க்யூன்றது என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் ஏஎன். ஏன்றது இந்த டேர்ம் நம்மளுடைய லீடிங் டேர்முடைய கோஃபிஷியன். ஸோ ஃபோர். ஸோ இங்கே ஏஎன் வந்து ஃபோர். ஓகே, இப்போ பீன்றது என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட். இந்த ஏ நாட் வந்து மைனஸ் ஃபைவ். மைனஸ் ஃபைவோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்னா மைனஸ் ஃபைவ் கமா ப்ளஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஃபைவ். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்து வந்து க்யூவோட க்யூ என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் ஏஎன். ஏஎன்றது ஃபோர். இந்த ஃபோருடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்னா டூ கமா மைனஸ் டூ, ஒன் மைனஸ் ஒன், ஃபோர் கமா மைனஸ் ஃபோர். இதெல்லாமே ஃபேக்டர் ஆஃப் ஃபோர். இப்போ வந்து நம்ம இதை வந்து பி பை க்யூ ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இதை வந்து நம்மளுடைய ஆப்ஷனோட கம்பேர் பண்ணலாம். இங்கே நமக்கு மைனஸ் ஒன்னுன்னு இருக்குது. ஸோ நமக்கு மைனஸ் ஒன் பை இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபைவ் பை ஃபோர். ஸோ ஃபைவ் பை ஃபோர் இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம். அடுத்தது வந்து ஃபோர் பை ஃபைவ். ஸோ இங்கே எங்கேயுமே ஃபோர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் பார்க்கலாம். ஃபைவ் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனும் இந்த ஃபைவ் பை ஒன் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனும் கிடைக்குது ஃபைவ் பை ஒன். பட் நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபோர் பை ஃபைவ் மட்டும் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா ஃபோர் பை ஃபைவ். க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் நாட் அ பாசிபிள் ரேஷனல் ஜீரோ. ஸோ நமக்கு ஃபோர் பை ஃபைவ் தான் வரல. ஸோ ஃபோர் பை ஃபைவ் தான் நம்மளுடைய ஆன்சர். செவன் சிக்ஸ்த் க்வெஸ்சன். The polynomial x cube minus kx square plus 9x has three real zeros if and only if k satisfies. அதாவது இந்த ஈக்குவேஷனில் வந்து த்ரீ ரியல் ஜீரோஸ் த்ரீ ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய க்வெஸ்சன் எழுதிக்கலாம். எக்ஸ் க்யூப் மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து நம்ம இதில் வந்து எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் கே. இங்கே ஒரு எக்ஸ் காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இங்கே இருக்கிற எக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் நைன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ரூட் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா பை யூஸிங் குவாட்ரடிக் ஃபார்முலா. ஹியர் ஏ ஈக்குவல் டு ஒன், பி ஈக்குவல் டு மைனஸ் கே, அண்ட் சி ஈக்குவல் டு நைன். இங்கே க்வெஸ்சனில் வந்து த்ரீ ரியல் ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ரியல் ரூட்ஸ் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். பியோட வேல்யூ என்னென்னா மைனஸ் கே. ஸோ மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏசின்னு இருக்குது. ஏ வந்து ஒன், சி வந்து நைன். ஸோ ஒன் இன்ட்டு நைன்
greater than or equal to 0, minus k whole square is k square, then minus 4 9s are 36 greater than or equal to 0. Next one the k square in the minus 36 inside kondu poidalam, so greater than or equal to plus 36 appdin kedaikum. Ipo inga vandu namakku nammoda option la check pannona inga engume k la vandu square illa, so adanal rendu side amma vandu square root eduthona k greater than or equal to 6 appdin kedaikum. இப்ப இதை வந்து நம்மளோட ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் மாட் கே இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 6. செவன்த் க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இன் 0,2π சாட்டிஸ்ஃபைங் சைன் பவர் 4x மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம்னா, இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே சைன் பவர் 4x இருக்கா, ஸோ இந்த சைன் பவர் 4 வந்து நம்ம சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கலாம். தென் இங்கே வந்து ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 2y தென் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே நம்மளோட ஏ வேல்யூ என்னென்னா ஒய், ஸோ ஒய் மைனஸ் நம்மளோட பி வேல்யூ வந்து 1. ஸோ ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ தென் வந்து இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வில் கெட் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, தென் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நம்மளுடைய ஒய் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 கமா மைனஸ் 1. இப்போ நம்மளுடைய சைனோட கிராஃப் எடுத்து பார்த்தோம்னா நம்ம நம்மளோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வேவ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 0, வந்து பை. நமக்கு வந்து இன்ட்ரோவில் வந்து 0 2 பை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பை பை 2 அண்ட் திஸ் இஸ் 3π/2. ஸோ 1லையும் நமக்கு மைனஸ் 1லையும் இங்கே எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னா 2 இருக்கு. ஸோ 1க்கு வந்து நமக்கு என்ன வருதுன்னா π/2, அதாவது திஸ் பாயிண்ட். அண்ட் மைனஸ் 1க்கு வந்து நமக்கு 3π/2 கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா நம்பர் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் 2. நைன்த் க்வெஸ்சன், தி பாலினாமியல் எக்ஸ் கியூ ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 ஹேஸ் அப்படின்ட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 நெகட்டிவ், 2 இமேஜினரி ஜீரோஸ். இது வந்து நம்மளுடைய ரூட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ரியல் ரூட்ஸ் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எத்தனை ரியல் ரூட்ஸ் எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் அப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். நம்மளோட க்வெஸ்சன் வந்து பிஎஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சைன் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து இங்கே 0. ஸோ நோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். இப்போ வந்து நம்ம பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் நமக்கு க்வெஸ்சனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இதில் செக் பண்ணால் இங்கே வந்து நம்மளுடைய டிகிரி வந்து 3 ஆட் நம்பர். ஸோ நமக்கு மைனஸ் எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x இருக்கும் ப்ளஸ் 3. இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்தோன்னா மைனஸ் மைனஸ் சேஞ்சஸ் இல்லை, மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அப்போது இங்கே நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து இங்கே 1. அப்போது மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் இங்கே எத்தனை இருக்குன்னா 1 இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட க்வெஸ்சனில் இந்த ஈக்குவேஷனோட டிகிரி பார்த்தோன்னா 3 இருக்குது. ஸோ டிகிரி 3 இருந்தால் இங்கே நமக்கு ரூட்ஸும் 3 இருக்கணும். ஸோ ரூட்ஸுன்றது ரியல் ரூட்ஸாகவும் இருக்கலாம், இமேஜினரி ரூட்ஸாகவும் இருக்கலாம். இங்கே நம்மளுடைய டோட்டல் ரியல் ரூட்ஸ் என்னென்னா பாசிட்டிவ் வந்து 0, நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 1. ஸோ 0 ப்ளஸ் 1 இங்கே நம்மளோட டோட்டல் ரியல் ரூட்ஸ் வந்து 1. இப்போ இமேஜினரி ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய டிகிரியிலேருந்து
minus real roots. So nammude degree inga enna na 3. 3 minus nammude real roots vandu 1. So 3 minus 1 is 2. So inga vandu 2 imaginary roots irukku. So ipo nammude option la check pannalam. So nammude 1 negative roots irukku and 2 imaginary. So adu vandu inga irukna this option. 1 negative and 2 imaginary zeros. இப்போ நம்ம 10th question பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 டு என் என்சிஆர் மைனஸ் ஒன் ஹோல் பார் ஆர் எக்ஸ் பார் ஆர் எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே சம்மேஷன் வந்து இங்கே ஜே வராது, இங்கே வந்து ஆர் தான் வரும். ஸோ இங்கே சம்மேஷனாக இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்ம இந்த ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரோட வேல்யூ என்னென்னு எடுக்க போகிறோம்னா ஜீரோன்னு எடுக்க போகிறோம். ஸோ என்சி இங்கெல்லாம் ஆர் இருக்கோ அங்கே வந்து நம்ம ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும். என்சி ஜீரோ மைனஸ் ஒன் பவர் ஜீரோ எக்ஸ் பவர் ஜீரோ ப்ளஸ் அடுத்து வந்து நம்ம ஒன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்சி ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன். அடுத்து வந்து டூ என்சி டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பவர் டூ எக்ஸ் பவர் டூ. தென் என்சி த்ரீ மைனஸ் ஒன் பவர் த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா என்சிஎன் மைனஸ் ஒன் பவர் என் எக்ஸ் பவர் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகுனா என்சி நாட் என்சி ஜீரோ அப்படியே தான் இருக்கும். இது வந்து பவர் ஜீரோ. ஸோ எனி திங் பவர் ஜீரோ வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் தான் கிடைக்கும். இங்கே வெறும் என்சி ஜீரோ மட்டும்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்மில். இப்போ செகண்ட் டேர்ம் பார்த்தோன்னா இந்த மைனஸ் ஒன் பவர் ஒன் இந்த டேர்ம் வந்து முன்னாடி வந்துடும். இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ முன்னாடி வந்துடுச்சுன்னா நமக்கு மைனஸ் என்சி ஒன் எக்ஸ்ன்னு கிடைக்கும் இன்டூ எக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஒன் பவர் டூன்னு இருக்குது. டிகிரி வந்து ஈவன். ஸோ ஈவனாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ வந்து நமக்கு என்சி டூ தென் இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து ஆடில் இருக்குது. ஸோ வந்து மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ் வந்து நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் என்சி த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் டாட் 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 இப்படி போயிட்டே இருக்கும். என்சி n மைனஸ் ஒன் பவர் n x பவர் n. நம்மளோட க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ், அதாவது பாசிட்டிவ் ரூட்ஸ். இதுதான் நம்மளோட p ஆஃப் x-னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. இங்கே நம்மளுடைய சைன் சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ளஸ் டூ மைனஸ் இங்கே ஒரு சைன் சேஞ்ச் ஆகுது, மைனஸ் டூ ப்ளஸ் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே அப் டு n வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா n இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து n. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.